ஹெல்ப் பண்ணோம்னா இந்த மாதிரி வலிகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் வந்துட்டு இருந்ததுனால என்னால வந்து இது வந்து இதுக்கு வந்து நான் உனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸ் நான் சொல்லணும் அதுக்காக தான் நான் வந்து லைவ் வந்தது ஏன்னா நான் இதுக்கு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டேன்னா அப்படித்தானே எல்லாரும் நினைச்சுக்குவாங்க நான் எவ்வளவு பேருக்கு மேம் உங்களுக்கு ஏதாவது கேஷ் வேணுமா இதை கொலாப் பண்றதுக்குன்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் எனக்கு வேண்டாங்க நீங்க வந்து நான் ஃப்ரீயா பண்ணித்தரேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என்ன பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க எதுக்கு நீ ஃப்ரீயா எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்க பேமெண்ட் பண்ணி கொடு பேமெண்ட் பண்ணி கொடுன்னு சொல்லும் போதுதான் இப்பதான் லைக் ஒரு ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸா தான் என்னோட அந்த ப்ரொஃபைல்லயே வந்து பெய்டு கொலாபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஏன்னா இவ்வளவு நாளா நான் இப்போ எவ்வளவு இந்த ஒன் இயரா என்னோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் இன்க்ரீஸ் ஆனதுல இருந்து நான் இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே பேமெண்ட் வாங்கினது இல்ல ஹெல்ப் பண்ண போய் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு இது இப்ப சொல்றாங்க இல்லீங்களா நான் போஸ்ட் போடலன்னு சொல்ற நான் கேஷ் வாங்கிட்டு போஸ்ட் போடலையா இல்ல நான் தான் அவங்க கிட்ட ஜுவல்லரி கொடுங்க கொடுங்கன்னு கேட்டேன்னா அதை மட்டும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஓகே அவங்க சொல்றதெல்லாம் வந்து நியாயமா இருக்குன்னு சொல்லி நான் ஏத்துக்குவேன் ஆனா அநியாயமா வந்து ஒருத்தங்களை வந்து சொல்றது ரொம்ப தப்பு அதை நான் இங்க வந்து சொல்லியே ஆகணும்னு நினைச்சேன் ஆனா நல்லா தாங்கவே முடியல எனக்கு இந்த மாதிரி உண்மையா நம்ம பண்ணி அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல நம்ம ஹெல்ப் பண்ண போய் ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு இது தேவையா அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப வலிக்குது அதனால யார் யாரெல்லாம் நீங்களாதான் வந்து வந்து எனக்கு இந்த ஜுவல்லரி வச்சுக்கோங்க இந்த சாரி வச்சுக்கோங்க நீங்களா தான் கிஃப்ட் பண்றேன்னு கிஃப்டா கொடுக்குறீங்க எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு எந்த கிஃப்டுமே வேண்டாங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அந்த கிஃப்ட்டுக்கு போஸ்ட் போடுங்கன்ட்டு அந்த போஸ்ட் போடலன்ட்டு இவ்வளோ பிரச்சனை எனக்கு தேவையே இல்லை நீங்களாம் எனக்கு கிஃப்டே கொடுக்க வேண்டாம் எல்லாரும் மனசுலயும் நான் இருக்கேன் எல்லாரும் எனக்கு வந்து லவ்வை கிஃப்டா கொடுத்துருக்கீங்க லவ் வந்து அவ்வளோ கிஃப்டா கொடுத்துருக்கீங்க உங்கள் கேர் கொடுத்துருக்கீங்க அதனால எனக்கு அது போதும் எனக்கு வந்து இந்த கிஃப்ட் கொடுக்குற அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கு போஸ்ட் போடல அந்த கிஃப்டை வாங்கி வச்சுட்டு இவங்க போஸ்ட் போடலன்னு சொல்றது ரொம்ப ஒரு தப்பான விஷயம் இனிமேல எனக்கு தயவு செஞ்சு யாருமே ஸ்மால் பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல பெரிய பிசினஸ் பண்றதா இருக்கட்டும் எனக்கு தயவு செஞ்சு கிஃப்ட் கொடுக்குறேன் எனக்கு வந்து நான் உங்களுக்கு ட்ரெஸ் தரேன் எனக்கு போஸ்ட் போடுங்க போடுங்க போடுங்கன்னு நீங்க தான் கேக்குறீங்க அந்த மாதிரி யாருமே தயவு செஞ்சு வந்துடாதீங்க ஏன்னா எனக்கு பண்ணது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணது வரைக்கும் எனக்கு போதும் ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு லெசன் வந்திருக்கு அவங்க நினைக்கிறாங்க நான் வந்து அவங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து அவங்க பொருள் வாங்கிட்டு ரிப்ளை பண்ணலன்னு நினைக்கிறாங்க ஆனால் என்னோட ஃபேன்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு எனக்கு தெரியும் யாரோட இதுக்குமே நான் வந்து ஒன் மந்தாக நான் ரிப்ளை பண்ணல யாரோட கமெண்ட்ஸுக்குமே நான் வந்து மெசேஜ் பண்ணுறதில்ல நான் வரேன் ஃபோட்டோ போடுறேன் அந்த நம்ம இன்ஸ்டாவில் எப்போவுமே நம்ம ஆக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வரேன் அந்த டைமுக்கு போஸ்ட் போடுறேன் போயிடுறேன் நான் அதில் ஆக்டிவாகவே இல்லைங்க நான் வந்து லைவ் வர்றதில்ல நீங்கள் யூடியூப் கூட பாருங்க என் யூடியூப் சேனல் பார்க்குறீங்களா கண்டினியூஸாக நான் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன்ல ஆனால் இப்போ இவ்வளோ நாள் நான் போடுறது இல்லை ஏன்னா எனக்கு இருக்குது என்னோட ப்ராப்ளம்ஸ் நிறையா எனக்கு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபேஸ் தாங்க முக்கியம் ஃபேஸ்லேயே வந்து ஒரு 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 ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா அந்த அந்த ஃபேஸை வச்சுட்டு எப்படிங்க நான் அழகான ஒரு கம்மல் இருக்கு ஃபுல்லாக மூஞ்சி வந்து ரொம்ப பேடு அந்த மூஞ்சி வச்சுட்டு நான் எப்படிங்க அந்த அழகான கம்மலை காய்ப்பேன்
நான் ஒரு போஸ்ட் போடணும்னா என் மூஞ்சி நல்லா இருக்கணும்ல, அதை எல்லாருக்கிட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என் ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சுங்க, நான் இவ்வளவு அசிங்கமா ஆயிட்டேன், அதனால என்னால போஸ்ட் போட முடியல, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியுமாங்க? அதனாலதான் நான் இன்ஸ்டாகிராம்லயே இருந்து லைக் ஆக்டிவாவே இல்லை. என் ஃபேன்ஸுக்கு தெரியும், யாருக்குமே நான் பேச, யூடியூப்ல நான் வீடியோஸ் போடுறேன்னா நல்லக்கூடாதுல்லக்கூட நினைச்சுக்கிட்டே இருக்கேன். நான் வந்து என்னால இது தாங்கவே முடியல. ஆனா எந்த யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ டெவலப் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி உங்களை நீங்க வந்து ஃபேம் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுக்கு வந்து உங்களோட இத உங்களோட திறமைய வச்சு அதை இது பண்ணுங்க, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் வச்சு எடிட் பண்ணி பண்ணுங்க. ஆனா அடுத்தவங்க பேரை கெடுத்து, அடுத்தவங்களோட லைஃப கெடுத்து, ஒருத்தங்களோட என்ன சொல்றது, அதை கெடுத்து நீங்க வந்து பெரியாள் ஆகணும்னு நினைக்கிறது, ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறது ரொம்ப 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 தப்பான விஷயம். அந்த ஒருத்தர் வந்து, ஒரு நண்பர் வந்து பேசியிருக்காரு அவரோட வீடியோல, இந்த மாதிரி தர்ஷா வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார்கிட்ட வந்து இந்த ப்ரூஃப் எல்லாம் கேட்டாங்க, இல்ல வந்து அவங்க யாரு என்ன ஏதுன்ட்டு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒருத்தங்களை பத்தி சொல்லும் போது அது உண்மையான்னு தெரிஞ்சிட்டு, அது யாரா இருந்தாலும், நான் இல்லைங்க, என்னையும் வேற பொண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு நியூஸா இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா என்ன நியூஸா இருக்கட்டும், ஒரு பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், என்ன நியூஸா இருக்கட்டும், அதை வந்து நீங்க தெளிவா தெரியாம நீங்க நீங்க ஃபேமஸ் ஆகிருக்க அது போடாதீங்க. அது வந்து நிறைய அவங்களுக்கு மன வருத்தம் வரும், சிலர் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க, சிலர் வந்து சூசைட் அளவு கூட போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க முயற்சி எடுக்கிறதுக்கு நீங்க தயவு செஞ்சு காரணமா இருக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். நான் மனசு ரொம்ப சரியில்லை, அதுக்கு தான் கோயிலுக்கு வந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் லைவ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சது. ஸோ என் ஃபேன்ஸு, என்கிட்ட பேசினவங்க, என் கூட பழகினவங்களுக்கு தெரியும் நான் எப்படின்னு. ஏங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸும் எடுத்து 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 பாருங்களேன், என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்கள். அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்கும் சாரியாக இருக்கட்டும், கம்மலாக இருக்கட்டும், நான் டேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். யார் நான் இந்த போஸ்ட்ல யாருக்கெல்லாம் டேக் பண்ணிருக்கனோ அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் ஏதாவது பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணனா, இல்ல வந்துட்டு டிலே ஆயிருக்கு, ஏன்னா நான் எப்போ ஃப்ரீயோ அப்பதாங்க நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அது நான் வந்துட்டு ரொம்ப 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 நல்லவளும் நான் இல்ல, என்னோட வேலைகள் எல்லாம் விட்டுட்டு எனக்கு வர மூவி ஆப்பர்ச்சுனிட்டியில நடிக்காம போய் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய நல்லவெல்லாம் இல்லை. எனக்கு எப்போ ஃப்ரீயோ, நான் எப்போ ஃப்ரீயோ, எனக்கு எப்போ ஷூட் இல்லையோ, எனக்கு எப்போ உடம்பு நல்லா இருக்கோ, இல்லை எனக்கு வந்து எப்போ வந்து ஃபேஸ் ஓகே நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு தோணுதோ, அப்படி இருக்கும்போது தான் நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நியாயமான ஒரு விஷயம் தானே, அடுத்தவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுறதே பெருசு. அந்த ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கு எப்போ ஃப்ரீ டைமோ அப்போ தானே ஹெல்ப் பண்ண முடியும். அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இனிமேல் இதெல்லாம் எனக்கு ஒரு லெசனுங்க, இனிமேல் யாருக்குமே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணவே கூடாது லைஃப்பில். நிறைய விஷயத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி அடி வாங்கிட்டே தான் இருக்கும். அதனால் என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க, எனக்காக ஃபேன்ஸாக இருக்க நீங்கள் யாரும் வந்து என்ன தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஆல் ஹா.
வந்து ரொம்ப இதை நான் சொல்லியே ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இதை வந்து சொல்லாமனால இருக்கவே முடியாது. எனக்கு இந்த விஷயமே வந்து இன்னைக்கு மத்தியானம் தான் தெரியும். ஆக்சுவலாக நேற்று வந்து பவித்ரா சொன்னாங்க, அப்போ நான் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஃபோட்டோ போட்ட உடனே கமெண்ட்ஸ் கீழே வர 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 தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு பேச்சு நம்மளை பற்றி அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக நம்மளை பற்றி எல்லாம் அவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் பேசுகிறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவங்களால என்ன சொல்றதுனே தெரியல. எப்படி இப்படி இருக்காங்க? நம்ம அடுத்தவங்க வந்து தப்பு பண்றாங்க தெரிஞ்சா கூட அவங்கள பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒரு மனசு வராதுங்க. அடுத்தவங்களை பத்தி தப்பா பண்றவங்கள கூட தப்பு பேச நம்மளுக்கு எனக்கு சத்தியமா மனசு வராது. ஆனா என்னன்னே தெரியாம அவங்களோட ரீச்சுக்காக அவங்க பேசி இது பண்றது வந்து ரொம்ப 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 தவறான செயல். அதற்கு நான் இன்னைக்கு கூட கோயிலுக்கு போயிட்டு தான் வரேன். அதுக்கான ஒரு அவங்க அப்படி பேசினதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நீங்கெல்லாம் இருக்கீங்க. அப்படி இல்லாம கடவுள் இருக்காருன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் எனக்கு கடவுளை தவிர வேற யாரையுமே நம்ம நம்ப முடியாது இல்லைங்களா? ஓகேங்க, சரி. நான் ரொம்ப பேசி அழுதுட்டு பேசி ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன். ஆனா இப்படி வந்து அழுகியோட நான் பேசுறேன். ஸோ அப்படி நான் அழுகக்கூடாதுன்னு நினைச்சேன். எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருங்க. எனக்கு வந்து இது வந்து நான் நார்மலாவே நான் ரொம்ப பாசிட்டிவ் பொண்ணு தான். ஆனா வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. அதனால தான் நான் வந்து அழுதுட்டேன். நான் அழுக மாட்டேன், எப்பவுமே சிரிச்சுட்டே தான் இருப்பேன். நான் சிரிச்சுட்டே இருக்கிற ஒரு பொண்ணு, ஸ்ட்ராங் போல்டு பொண்ணு. அதனால நான் வந்து உங்களையும் வந்து எதுவுமே ஃபீல் பண்ண வச்சுட்டுன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்க்குறீங்க, ஒரு ஹாப்பியான ஒரு மூடாக ஜாலியாக பேசணும்னு நினச்சிருப்பீங்க. அப்போது இப்படி வந்து நான் அழுதுட்டுருக்கேன், உங்களையும் வந்து கஷ்டப்படுத்திட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாரி ஃபார் தட். உங்களை எல்லாத்தையுமே நான் வந்து ஹர்ட் பண்ணியிருந்தேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நாளைக்கு சாட்டர்டே சண்டே வருது. ஸோ ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, நானும் ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா நான் இப்போ மனசில் அதை வச்சுக்கிட்டே இருந்தால் தான் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? தூக்கம் வராது, ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே. நம்ம ஹெல்ப் தானே பண்ணோம், நம்ம ஒரு ஹெல்ப்பு பண்ணோம். ஹெல்ப் பண்ணதுக்கு நம்மளுக்கு இப்படி ஒன்று நடந்துச்சு. எனக்கு வந்து அவங்க சொன்னது கூட எனக்கு வருத்தம் இல்லைங்க. யார் என்ன நினைக்கிறாங்க அது கூட எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண போய் அந்த ஹெல்ப் பண்ணினதுக்கான பலன்னா இது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். அதுதான் என்னால் வந்து தாங்கவே முடியல. சரி, இப்போ மனசில் இருந்ததெல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன். அதனால் நீங்களாம் இருக்கீங்க, என்னை பார்த்துக்குவீங்கன்னு தெரியும். ஸோ யாராலையுமே ஒருத்தங்களுக்கு வர வெற்றியோ இல்லை ஒருத்தங்களுக்கு வர புகழோ அது எல்லாமே வந்து அவங்க பட்ட கஷ்டத்துக்கு தான் கிடைக்குது அதெல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு லைஃப்ல கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்களோ அந்த ஒர்க்குக்கு உண்மையா இருந்திருக்காங்க, சின்சியரா இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கான ஒரு ரீச்சோ இல்லை ஒரு ஃபேமஸோ கிடைக்குது. ஸோ